நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி மார்ச் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கி காரடையான் நோன்பு, பங்குனி மாத பிறப்பு. இந்த அழகான காலை வேளையில் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் என்பதை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வந்து சூரியனினுடைய மாற்றம் 12ஆம் இடத்தில் வருது. அதனால் சூரியன் குரு புதன் இந்த காம்பினேஷன் 12ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. ராசியில் உங்கள் ராசியில் வந்து ராகுவும் சுக்கரனும் இருக்கிறாங்க. அதனால் சில நாட்கள் வந்து நம்ம நினச்சிப்போம் இல்லையா, வேலை பண்ணுறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டே இருக்காதப்பா, ஜாலியாக இருந்தால் எப்படி இருக்கும்னு, அந்த மாதிரி ஒரு மனநிலை மேஷராசி நேயர்களுக்கு இருக்கும். பட் நம்ம வந்து புதன்கிழமையில் தான் இருக்கோம், வீக்கெண்ட் கூட கிடையாது. அதனால் கொஞ்சம் எனர்ஜியோடு நம்ம இன்றைக்கி வேலையெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தாலும் கூட இன்றைய நாள் நமக்கு சந்தோஷமாகவே இருக்கும். இன்று புதன்கிழமை, கருட பகவானை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. இன்றைக்கி சூரியனினுடைய மாற்றம் நமக்கு வந்து இப்போ 10ஆம் இடத்துலேருந்து லாபத்துக்கு வந்துட்டார். உண்மையிலேயே ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த மாதத்தில் கடந்த சில நாட்கள் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்த நாட்களாக இருந்திருக்கும். அது எல்லாம் மாறி இப்பொழுது வந்து நமக்கு ஒரு மன நிம்மதியும், நம்ம அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் பணியாக இருந்தாலும் சரி, தொழில் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு லாபகரமான நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யலாம். மிதுன ராசி நேர்களுக்கு இந்த சூரியனினுடைய மாற்றம் 10ஆம் இடத்தில் வருவது, நம்ம ராசிநாதன் புத பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கிறாரு, குரு பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் மிதுன ராசி நேர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த பங்குனி மாத பிறப்பு மிதுன ராசி நேர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு கம்பீரமும் மன நிறைவும் நல்ல தன லாபத்தையும் கொடுப்பதாகவே அமைந்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நமக்கு மன திருப்தியும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வணங்கலாம். கடகராசி நேயர்கள், இன்றைக்கி கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைஞ்சிருக்கிறது. ராசிநாதன் சந்திரனினுடைய அந்த சஞ்சாரம் வந்து கடகராசி நேயர்களுக்கு சற்று குழப்பத்தை கொடுக்கும். காலை வேளையில் சூரிய பகவானினுடைய மாற்றம் வந்து இன்றைக்கி 9ஆம் இடத்தில் வந்திருக்கிறதுனால பாக்கியத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. கடகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தேர்ச்சியும் கிடைக்கும். இன்றைய நாளில் இந்த சிவபெருமானும் மற்றும் பார்வதி தேவிக்கும் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வது நல்லது. கடகராசி அன்பர்கள். சிம்மராசி நேயர்கள், இந்த ராசிநாதன் சூரிய பகவானின் மாற்றம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். பங்குனி மாத பிறப்பு, இந்த சூரியனினுடைய மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு போயிருக்கிறார். ஸோ இவ்வளவு காலமாக 7ஆம் இடத்தில் இருந்த சூரியன் இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இன்றைய நாளில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று அந்த மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து இன்று இறந்தவர்களை வணங்கி அன்னதானங்கள் செய்யலாம். கன்னிராசி நேர்கள், 7ஆம் இடத்தில் சப்தமத்தில் சூரியன் குரு புதன் இந்த சஞ்சாரம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். இதுவரைக்கும் மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் தீரும். சிவபெருமானின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேயர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்யலாம். எல்லா தெய்வ வழிபாடுகள் இந்த மாத பிறப்பில் செய்யும் பொழுது இன்று நாள் மட்டுமல்ல வரக்கூடிய நாட்களும் கன்னிராசி நேயர்களுக்கு உகந்த நாளாகவே அமைகிறது. துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இவ்வளவு காலமாக நமக்கு மனதில் இருந்த பாரங்கள் மற்றும் குழப்பங்கள், குடும்பத்தில் இருந்த சொந்த பந்தங்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், இது அனைத்தும் மாறி இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். விநாயக பெருமான் ஆலயத்திற்கு சென்று பால் அபிஷேகம் செய்ய இந்த மாத பிறப்பில் துலாம் ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் இல்லாத நாளாக அமையும். இந்த சூரிய பகவானின் மாற்றம் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சென்றிருப்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை இன்றைய நாளில் சிறந்தது.
சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் உயர்வான ஒரு சிந்தனையும் கொடுக்கக்கூடும். இன்று அன்னதானங்கள் மேற்கொண்டால் நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனினுடைய மாற்றம் வெற்றியை தரும். குடும்ப விஷயங்கள் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அனைத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம். வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்ய இந்த நாள் மட்டுமல்லாத வரக்கூடிய நாட்களும் இனிமையானதாகவே அமையும். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைப்பதாகவே அமைகிறது. பல காலமாக பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும். சூரியனினுடைய மாற்றம் மூன்றாம் இடத்திற்கு சென்று குரு பகவானுடன் சேர்ந்திருப்பதனால் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகளையும் இன்ற நாளில் கேட்கலாம். கும்பராசி நேயர்கள், இன்று சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சென்றிருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஏற்பட்ட அந்த மருத்துவ செலவுகள் குறையலாம். குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும். பல காலமாகவே இருந்து வந்த குடும்ப சூழ்நிலைகள், மன உளைச்சல்கள் மற்றும் குழப்பங்கள் இது அனைத்தும் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். கோதுமை தானம் செய்வது நல்லது. மீனராசி நேயர்கள், இன்ற நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. ராசியில் வந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் மீனத்திற்கு குரு பகவான் மற்றும் புத பகவானுடன் சேர்ந்திருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த ராகு, ஆகையினால் குடும்பத்திற்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். காதல் வாழ்க்கையில் நல்ல வெற்றியும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் வழிவகுக்கும். மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் காலை வேளையில் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று கருடனுக்கு தீபம் ஏற்றுவோம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். ஆனால் இன்று சூரியனினுடைய மாற்றம் லாபத்திற்கு வருவதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான நாளாகவே அமைகிறது. புதன்கிழமையான இன்றைய நாளில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் காலை வேளையில் மகாவிஷ்ணுவின் வழிபாடு, விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் மற்றும் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. கருடன் ஆலயத்தில் பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷம் தீரும். ஜோதிடமும் அறிவியலும் இந்த பகுதியில் வந்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்னடா இத்தனை தெய்வங்கள் இருக்குது, இத்தனை கோவில்கள் இருக்குது, இதெல்லாம் என்னென்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் வந்து நிறைய இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியல. இந்த நம்ம சனாதன தர்மம், நம்மளுடைய இந்து இதுபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நம்ம விநாயகரை தான் வழிபாடு செய்கிறோம். அவங்க வந்து வைணவர்களாக இருந்தாலும் சரி, சைவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஜெயினிசம்லையும் எடுத்துக்கோங்க, விநாயக பெருமான் வந்து ஒரு யூனிவர்சல் காடாக நம்ம வச்சுருக்குறோம். இந்த விநாயகர் பெருமாள் ஒருத்தர் தான், ஆனால் ஆலயங்கள் பல இடத்துல உண்டு. நம்ம மகாவிஷ்ணுவை எடுத்துக்கிறோம், கிருஷ்ணரை எடுத்துக்கலாம், ராமரை எடுத்துக்கலாம், நரசிம்மர் அவதாரத்தை எடுத்துக்கலாம். இப்படி தெய்வங்கள் நமக்கு வந்து நிறைய இடங்கள்லையும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பெருமைகளையும் சொல்லி வச்சுருக்குறாங்க. அப்போ காடு ஒன்று தானே, அப்போ ஏன் இத்தனை இடத்துல இருக்காங்க அப்படிங்கும்பொழுது, இறைவன் அந்த சமயத்தில் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லணும். இப்போ ராமாயணம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இதிகாசத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் மகாபாரதமும். இப்போ அந்த போர் நடந்தது 18 நாட்களில் கீதை, பகவத்கீதை நமக்கு உருவானது. இப்போ கிருஷ்ணர் நிறைய இடங்களில் இருந்தாலும் ஒவ்வொரு முனிவருக்கும் ஒரு ரிஷிக்கும் ஆழ்வார்களுக்கும் அவர் எதனால் அந்த இடத்துல வந்து அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறதுக்கும் சரித்திரம் இருக்குது. ஸோ எனர்ஜி அப்படிங்கும்பொழுது, இப்போ நமக்கு ஒரு கல்யாணம் ஆகலை அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம், கடன் பிரச்சனைன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம், நமக்கு
வழக்கில் வந்து வெற்றி அடையணும்னா ஒரு கோவிலுக்கு போகிறோம். அப்போது நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போல் ஆலயங்களும் உண்டு. ஜோதிடமும் சந்தேகமும். இன்றைக்கி வந்து இந்த நேயர் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஜாதகம் கணிக்கும் பொழுது ரெண்டு நட்சத்திரம் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தங்க இப்போ அஸ்வினி அவங்க சொல்லும் போது அஸ்வினின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜாதகம் கணிக்கும்போது ஒரு ஜாதகத்தில் அஸ்வினிக்கு அடுத்தது பரணி வரும். அப்போ காலையில் போட்டால் அஸ்வினி, மத்தியானம் போட்டால் பரணி, இப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு நட்சத்திரம் வரும்பொழுது ஜாதகம் கணிக்கிறச்சே நிறைய கன்ஃபியூஷன். இதில் திருக்கணித முறைப்படி கணித்தா கன்ஃபியூஷனா அல்லது வாக்கியப்படி கணித்தா கன்ஃபியூஷனா, ஒரே நாளில் ரெண்டு நட்சத்திரம் வந்தால் எப்படி ஜாதகம் கணிப்பது, நான் எந்த நட்சத்திரத்தை நான் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது அநேகம் பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான். அதை காமனாக வந்து நீங்கள் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜாதகம் கணிக்கும் பொழுது பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து, என்றைக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கோ அந்த நாளுக்கான சன்ரைஸ் தான் ரொம்ப முக்கியம். சூரிய உதயம் நீங்கள் ஜாதகத்தில் பார்க்கலாம், அதான் எழுதுவாங்க. அப்போ சூரிய உதயம் இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய நாழிகை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கிடணும். அந்த சூரிய உதயம் ஆகும் பொழுது என்ன நட்சத்திர நாழிகை கணக்கு இருக்கோ அதை வைத்து தான் நமக்கு கணக்கு வருது. ஸோ கம்ப்யூட்டரில் போட்டால் இது வருது, கையால் எழுதினா இது வருதுன்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. கால்குலேஷன் அப்படிங்கிறது ஒன்று தான். நீங்கள் திருக்கணித முறைப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நடுநிசி, அதாவது 12 மணியிலேருந்து எடுத்துக்கிறாங்க. வாக்கியப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய உதயத்திற்கு பிறகு எடுத்துப்பாங்க. ஸோ 365.25, ஸோ 365.25 days, இதுதான் அந்த கணக்கு பண்ணுறதுக்கான அந்த வருடத்தினுடைய கணக்கு. ஸோ ஒரு நாளில் ரெண்டு நட்சத்திரம் வரும்பொழுது அந்த கணக்கு கரெக்டாக தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நீங்கள் ஜாதகம் கணிச்சுக்கிறது நல்லது. என்ன நேயர்களே, இன்று நன்று பகுதியில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உபயோகமாக இருந்திருக்கும், மிகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.